உன்னை பார்த்து அவன் சம்பாதிக்கலையான்னு கேட்டான்ல. ஏண்டா கடையை யார் பாத்துக்கிறான்? கதிர கிட்ட ஹோட்டல் ஃபுல்லா நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால கதிர காசு கொண்டு வந்து கொடுக்கறாரு. ஏன் உன்னை மளிகை கடையை நீயே பாத்துக்கோன்னு சொன்னா நீ தானே காசு கொண்டு வந்து கொடுப்ப? மளிகை கடையை உன் கூட சேர்ந்து மாமாவும் பாத்துக்கிறாரு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இதுக்கு போய் நீ சம்பாதிக்கல நான் சொல்லுவான் அவன். ஆனாலும் மீனா, தனியா சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அது என்னோட சம்பளம்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல? இல்ல மீனா, நான் சொல்றது கரெக்டு தானே? இங்க பாரு, நீ போய் இந்த வீட்டுல தனியா சம்பாதிக்கிறதுலாம் யோசிக்கவே முடியவே முடியாது, விடமாட்டாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி அழுத்து அழுத்து நானே ஒரு ஃபார்முக்கு வந்துட்டேன். இனி அதெல்லாம் பேசுறதாவே இல்ல. சரி விடு, கண்ணை சொன்னத யாருமே பெருசாவே எடுத்துக்கல, நீயும் பெருசா எடுத்துக்காத. அவன் ஒரு லூசு பையன், ஃப்ளோல உளறி விட்டுருவான், அதுக்கு அர்த்தம் எல்லாம் எதுவுமே இருக்காது. அவ சொன்னதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கல மீனா. ஆனால் இது இந்த மாதம் என்னோட சம்பளம்னு சொல்லி கொண்டு வந்து கெத்தாக கொடுத்தான் பார்த்தியா. கதிர் சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தான், இந்த மாதம் 19,000 ரூபா லாபம்னு அவங்க பேசிக்கிறாங்க. எல்லாரோட பங்கையும் இந்த வீட்டுக்கு அவகவுக கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னோட பங்கு மட்டும் இந்த வீட்டுக்கு வராத மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் தோணிருச்சிட்டேன். ஒன்னு ஒன்னு மூர்த்தி மாமா கணக்கு, இன்னொன்னு உன் கணக்கு. அப்படி பார்த்தா இந்த வீட்டுக்கு ஜீவா இவ்வளவு கொடுக்கறான்னு தெரிஞ்சிடும்ல. நான் வேணா போய் கேட்கவா? இங்க பாரு, இப்ப நான் போய் கேக்குறேன், அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. வீடு சும்மா ஏதோ தோணுச்சுடி, லூசு, எதையும் குழப்பிக்காத. இதுதானே ஜீவா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், முதல்ல இங்க எல்லாம் எல்லாருக்கும் இருந்துச்சு, ஆனா இப்ப எல்லாம் எல்லாருக்கும் தனித்தனியா ஆயிடுச்சு. ஆனா நமக்கு தான்டா எதுவுமே இல்லை.